சின்னசேலம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த சம்பவத்தில் உடற்கூறாய்வில் இறப்பிற்கான காரணம் முழுமையாக குறிப்பிடப்படவில்லை என கூறி கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பில் மாணவியின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாறுதல் கேட்டதால் மாணவியை கொன்றுவிட்டதாக பள்ளி நிர்வாகம் மீது மாணவியின் தாய் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ளார். காரணமே அந்த ஸ்கூல் நிர்வாகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூரில் செயல்பட்டு வருகிறது சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் தங்கி கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த பெரியநெசலூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் செல்வி ஆகியோரின் மகள் ஸ்ரீமதி 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அதிகாலை பள்ளியின் விடுதி வளாகத்திலேயே மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். மூன்றடுக்கு மாடியில் இருந்து குதித்து ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டதாக பள்ளி நிர்வாகம் பெற்றோருக்கு தகவல் அளித்தது. நிகழ்விடத்திற்கு சென்ற சின்னசேலம் போலீசார் உடற்கூறாவிற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே 2 நாட்களுக்கு முன்பு உடற்கூறாய்வு செய்யப்பட்டதன் அறிக்கை ஸ்ரீமதியின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதில் மாணவி இடது பக்கமாக எலும்பு முறிவு ஏற்பட்டதால் உயிரிழந்ததாகவும், உடற்கூறாய்வு செய்த நேரத்தில் இருந்து 36 மணி நேரத்திற்கு முன்பாகவும் 48 மணி நேரத்திற்கு உள்ளாகவும் மாணவி உயிரிழந்திருக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாணவி உயிரிழந்ததற்கான காரணம் கூறாய்வில் முழுமையாக குறிப்பிடப்படவில்லை என்றும், ஆகவே மாணவியின் மரணத்தில் உள்ள உண்மை வெளிவரும் வரை அவருடைய உடலை வாங்கப் போவதில்லை என்றும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு தனது மகளுடன் சென்று வேறு பள்ளிக்கு செல்ல உள்ளதாக தெரிவித்ததாகவும், அதற்கு பள்ளியின் தாளாளர் மறுத்துவிட்டதாகவும் ஸ்ரீமதியின் தாய் செல்வி தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாகவே ஸ்ரீமதியை அடித்து மாடியில் இருந்து தள்ளிவிட்டு கொண்டிருப்பதாகவும் பள்ளி நிர்வாகத்தின் மீது தாய் செல்வி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு பொய்யான ரிப்போர்ட் சார் அவங்க வந்து கொடுத்துருக்கிறது, காயம் சம்பந்தமே இல்லாத கொடுத்துருக்காங்க சார். அடுத்தது இவங்க எலும்பு முறிஞ்சுதான் உயிர் போயிருக்குறாங்க, ஆனா மண்டையில் ஏற்பட்ட காயத்துக்கு காரணம் சரியான முறையில் சொல்லவே இல்லை. என் மகள் உயிர் போன காரணத்திற்கு தெரிந்து யார் என்று தெரிந்து அந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை கொடுத்த பிறகுதான் ஸ்ரீமதியின் பிணம் வாங்கி கொண்டு போய் எரிக்கப்படும் என்பதில் நான் வலு உறுதியாக இருக்கிறேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இதற்கிடையே கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பில் இருந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நோக்கி ஆவேசமாக போராட்டக்காரர்கள் ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் தடுக்க முயன்றும் கட்டுப்படுத்த முடியாததால் காவல்துறை அமைத்திருந்த தடுப்புகளை தள்ளிக்கொண்டு முன்னேறியதால் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து நான்கு முனை சந்திப்பில் அமர்ந்து ஸ்ரீமதியின் உறவினர்கள் மற்றும் ஊர்க்காரர்கள் ஏராளமானோர் மறியலில் ஈடுபட்டனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டம் நடத்தினர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியலை தொடர்ந்து போராட்டக்காரர்களுடன் மாவட்ட எஸ்பி செல்வகுமார் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சாலை மறியலை மட்டும் விலக்கிக் கொண்ட போராட்டக்காரர்கள் மாணவியின் மரணத்தில் உள்ள தங்களுடைய சந்தேகம் இன்னும் தீரவில்லை என்றும், தகுந்த நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் கூறி அங்கிருந்து கலைந்து சென்றனர். Headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR stories. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ
அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.